நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய முந்தைய இதில் போடப்பட்ட 12 அதிபதி என்னென்ன லக்னங்களுக்கு எப்படி இருப்பார் என்பதை மேஷம் முதல் சிம்மம் வரையிலான 5 லக்னங்களுக்கு 12 அதிபதி எப்படி எங்கே இருந்தால் நன்மை என்பதை போட்டுவிட்ட நிலையில் இப்போது 6 லக்னமான கன்னியா லக்னக்காரர்களுக்கு 12 அதிபதி சூரியன் எப்படி இருந்தால் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இப்போது பார்க்க போகிறோம். கடந்த அமைப்புகளில் நண்பர்கள் 12 அதிபதியாக வருவதை 2 லக்னங்களில் பார்த்தோம். மேஷ லக்னத்திற்கு 12 அதிபதியாக அங்கே குரு வருவார், குருவும் செவ்வாயும் நண்பர்கள். மிதுன லக்னத்திற்கு 12 அதிபதியாக சுக்கிரன் வருவார், அந்த சுக்கிரனும் நண்பர். ஆனால் இங்கே ஒரு நிலையில் அதி நண்பர் என்கின்ற அமைப்பில் இங்கே கன்னியா லக்னத்திற்கு சூரியன் வருவார். இந்த ஒன்று அமைப்பு தான் மிக உயர்நிலை அமைப்பாக 12 லக்னங்களில் ஒரு தனித்தன்மையாக இருக்கும். ஒருவர் நண்பர் என்பதாக இருப்பதற்கும் உயிர் நண்பர் என்பதாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. என் ஃப்ரெண்டு, ஆனால் அவன் உயிர் நண்பன், அவன் என்ன செஞ்சாலும் நம்ம அவன் தப்பே பண்ணாலும் நம்மை பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு தவறுகள் நடந்து விட்டாலும் கூட அங்கே உயிர் நண்பன் என்கின்ற ஒரு உயரிய பாசம் கண்ணை மறைக்கும் இல்லையா. அந்த நிலைமை தான் புதனுக்கும் சூரியனுக்கும் உள்ள நட்பு அமைப்புகள். சூரியன் எத்தகைய தவறுகளை செய்தாலும் எத்தகைய நிலையில் கடுமையான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த இடத்தில் புதன் வந்து மிகவும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை. முக்கியமாக பலன் எடுக்கும்போது மட்டும் கிரகங்களை மனித உறவுகளாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். அப்போ தான் பலனே வரும். பொதுவாக பாவர்கள் 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிற விதியெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. அது வேற மாதிரியான நுணுக்கமாக தான் சொல்லுவேன். பொதுவாகவே அவயோக கிரகங்கள் எதிரி கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் நன்மைகளை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதின்றது உங்களுக்கு தெரியும். ஆயினும் இங்கே அவர் அவயோகராக இருந்தாலும் கூட லக்னாதிபதியாகிய புதன் அவரை நண்பராக கருதுகின்றவர் என்பதால் இவருக்கென்ற சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. இங்கே 3 சூரியனை போட்டிருக்கிறேன், அவருக்கு அது நட்பு வீடு. அதனையடுத்து 6 சூரியன் இருக்கலாம் தான் என்றாலும் இது குறையுள்ள ஒரு அமைப்பு. என்னதான் இருந்தாலும் அவருடைய வீட்டை அவர் பார்க்கிறார். சனியின் வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. ஆயினும் அங்கே 6 வீட்டில் அவர் இந்த ஜாதகர் மாசி மாதத்தில் பிறந்தவராக இருப்பார். அரைச்சுவர் அரைப்பாவர் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது ஒரு நிலையில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கும் என்ன இருந்தாலும் வருமானம் இருந்தாலும் செலவு செஞ்சு தான் சுகத்தை அனுபவிக்கணும் இல்லையா. அந்த செலவு செஞ்சு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த யோக அமைப்பு. இன்னொன்று, சூரியன் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், சிம்மம் அதிகார வீடு. அது எத்தனையாவது பாவகமாக வருகிறது ராசி லக்னத்திற்கு என்பதை பொறுத்து தான். எல்லா பலன்களும் ராசி லக்னத்தை பொறுத்தே இருக்கின்றன. மிகப்பெரிய யோக நிலை. முதல்ல பார்த்தீங்கன்னா 10வது வட்டத்தான் நான் சொல்லுவேன், உச்சத்தை கூட சொல்ல மாட்டேன். உச்சத்தை விட திக்பலத்தில் அவர் இருப்பது மிகப்பெரிய மேன்மை. உச்சம் என்பது கூட அந்த மாதத்தில் அவர் உச்சத்தை அடைகிறார்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் 10வது இடத்துல அப்படியே லக்னங்கள் மாறும்போது தினசரி யாராவது ஒருவருக்கு அவர் திக்பலம் அடைவார். நல்லா பாருங்கள், சூரியன் மதியத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே அவர் திக்பலமாக இருப்பார். ஏன்னா சூரியன் தினசரி பகல் நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மாதம் முழுவதும் வெயில் தகிக்கிறது, மேஷ மாதம் என்று சொல்லப்படக்கூடிய சித்திரை மாதத்தில். ஆனால் தினசரி சூரியனால் பூமி ஒளியை பெறுகிறதே, தினசரி பகலில் ஒளி தகிக்கிறதே, வெயில் கொளுத்துகிறதே. அந்த அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் 10வது இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக 10வது இடத்தில் சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி, சூரியனின் சுபத்துவம் இப்பொழுது நம்முடைய இந்த சுக்கரனுடைய அஸ்தங்கப்படுத்தி அப்படிங்கிற வார்த்தை முதன் முதலாக வார்த்தை நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கிறதுன்றது நான் மறுபடியும் ஏற்கனவே சில வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி பௌர்ணமி சந்திரனின் பார்வையிலும் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையிலும் இருப்பது இந்த 10வது அமைப்பு மிகப்பெரிய யோக நிலைமை.